அனைவருக்கும் வணக்கம். பேசிக்கலாக முதல் முதல்ல எலக்ட்ரானிக் கீபோர்டு வாசிக்க கற்றுக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு சின்னதாக ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியுமான்னு நாங்கள் யோசித்தோம். இப்போ அதுக்காக இங்கே ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட்டையும் ரெடி பண்ணி இப்போ நாங்கள் வந்து இதை பற்றியான ஒரு எலக்ட்ரானிக் கீபோர்டுனா என்ன, அந்த கீஸ்னால் என்னது, அது எப்படி விளக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த கீஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது, வெஸ்டர்ன் நோட்ஸ்னா என்ன, கர்நாடிக் நோட்ஸ்னா என்ன, இதை பற்றி எங்கள் அறிவுக்கு எட்டின அளவுக்கு ஓரளவு எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கிறோம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து சென்னையை சேர்ந்த ருஷிகா அவர்கள் வந்து இப்பொழுது அதை பற்றி உங்களுக்கு விளக்குவார்கள். மியூசிக் ஸ்டூடெண்ட், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த பட்டனுக்கெல்லாம் என்ன பேர்? கீஸ். கீஸ், சரி. இப்போ இது இந்த போர்டு பெரிய சின்ன போர்டில் குட்டி குட்டியாக கீங்க நிறைய கம்மியாக இருக்குது, பெரிய போர்டில் இவ்வளோ கீ இருக்குது, அதுக்கு என்ன என்ன டிஃப்ரெண்ட், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு சீலேருந்து இன்னொரு சி வரைக்கும் ஆரம்பிக்கிறது ஒரு ஆக்டிவா. ஒரு ஆக்டிவ், ஒரு ஆக்டிவானா எத்தனை பட்டன் அது? எட்டு பட்டன் இருக்கும். எட்டு பட்டன் இருக்குங்களா, சரி. ஒரு ஆக்டிவ் சின்ன கீபோர்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஆக்டிவா, ரெண்டரை ஆக்டிவா, அந்த மாதிரி தெரியுதா இருக்கும். இது பெரிய போர்டுன்றதால அஞ்சு ஆக்டிவா, அஞ்சு ஆக்டிவா இருந்தால் பெரிய போர்டு. அஞ்சு ஆக்டிவா, இதை விட ஏழு ஆக்டிவா எட்டு ஆக்டிவா போர்டெலாம் வந்திருக்கு. ஓஹோ ஓ, இப்போ ஏஆர் ரஹ்மான் இளையராஜாலாம் வாசிக்கிற போர்டெலாம் என்ன, எவ்வளோ ஆக்டிவாஸ் இருக்கும் அதெல்லாம்? அதெல்லாம் எப்படி வேணால் இருக்கலாம், சொல்லவே முடியாது. எத்தனை வேணால் வச்சுருக்கலாம். சரி, இதில் இது என்ன போர்டு, இது என்ன கம்பெனியுடைய போர்டு? இது யமஹா. யமஹாவில் PSR I-455 ஹிந்துஸ்தானி மாடல். ஹிந்துஸ்தானி மாடல், இது என்ன போர்டு, இது எத்தனை ஆக்டிவாக உள்ள போர்டு? இந்த போர்டு அஞ்சு ஆக்டிவாக உள்ள போர்டு. அஞ்சு ஆக்டிவாக உள்ள போர்டுங்களா, சரி. ஆக்டிவாக இப்போ தொடக்கத்துலேருந்து வர ஆக்டிவாலேருந்தே வாசிக்கலாமா, எப்படி வாசிக்கணும்? ஒரு சாங்குன்னு எடுத்துக்கிட்டா மிடில் ஆக்டிவாலேருந்து தான் ஆரம்பிக்கும். எப்பவுமே மிடில் ஆக்டிவாலேருந்து தான் வாசிக்கிறீங்களா, சரி. மிடில் ஆக்டிவாக்கு முன்னாடி இருக்கிற ஆக்டிவாலாம் என்னன்னு சொல்லுவாங்க? மிடில் ஆக்டிவாக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் எதுக்குன்னா, இதுக்கு ஒரு சாங் வாசிக்கிறோம், அது லோ பிட்ச் சாங்னா இந்த பக்கம் வரும், ஹை பிட்ச் அதே சாங்ல ஹை பிட்ச் வருதுன்னா முடிஞ்ச உடனே மிடில் ஆக்டிவா, முடிஞ்ச முடியல் ஆக்டிவா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் லோ பிட்ச் ஆக்டிவா, மிடில் ஆக்டிவா முடிஞ்ச, மிடில் ஆக்டிவா முடிஞ்ச உடனே அதுக்கு மேல வர்றதுலாம் ஹை பிட்ச் ஆக்டிவா. உங்களுக்கு சரி, இப்ப இந்த ஆக்டிவால எட்டு பட்டன் சொன்னீங்கல்ல, மிடில் ஆக்டிவால ஆங்கிலத்துல ஏதோ CDEFG எல்லாம் எழுதிக்கலாம், அது என்னது? அது இதுதான் நோட்ஸ், இதுதான் கீஸ். இந்த கீ கீஸோட பேரு இதுதான் CDEFGABC. சரி, இதுதான் மெயின். சரி, இப்ப ரிவர்ஸ்ல போகும்போது எந்தெந்த வரல எது எதுக்கு வரும்? CBAGFEDC. சரி, சிக்கு எந்த வரல் வரும்? கட்ட வரல். கட்ட வரல், அது ஒரு மூணு வாட்டி அழுத்தி காட்டுங்க. கட்ட சிக்கு வேண்டிய சிக்கு வந்து கட்ட வரலங்களா. அடுத்து டிக்கு எந்த வரல, அந்த வரல் பேருனா ஆல் காட்டி வரல. ரைட் ஹேண்ட்ல இருக்கிற கட்ட வரல் சிக்கு யூஸ் ஆகும், அது ரைட் ஹேண்ட்ல இருக்கிற ஆல் காட்டி வரல் வந்து இடி லைனா போக வேண்டியதா? இல்ல இல்ல, அப்ப இக்கு எந்த வரல, மிடில் ஃபிங்கரா? இக்கு வந்து மிடில் ஃபிங்கர்ங்களா? ஆமா. சரி, அப்ப எஃப்க்கு எந்த ஃபிங்கர், மோதிர வரல் தான் எஃப்க்கா? அது ஒரு மூணு வாட்டி அழுத்தி காட்டுங்க. ஜிக்கு எந்த வரல் வரணும், சொண்ட வரல் தான், சொண்டு வரல் தான் ஜிக்கு வருமா எப்பவுமே? சரி, இப்ப ஏ திருப்பி எங்க, ஏக்கு எந்த வரல வாசிப்பீங்க? ஏக்கு திரும்பியே தம்ப வந்துடணும். ஓ, சிக்கு எப்படி கட்ட வரலோ திருப்பி ஏக்கும் கட்ட வரல் தான் வரணுமா? அந்த வரல் மாறவே மாறாதா? சரி, அப்புறம் பிக்கு திருப்பி ஆள் காட்டி வரல் வருமா? அப்போ சிக்கும் ஏக்கும் கட்ட வரல் வரும், டிக்கும் பிக்கும் எப்பவுமே வந்து ஆள் காட்டி வரல் வரும். அப்ப திருப்பியும் சிக்கு, திருப்பியும் சிக்கு, இந்த சிக்கு மட்டும் இப்ப எப்படி நடுவரல் வருது? முடிஞ்சு போச்சா, இங்க இருந்து ஆரம்பிச்சா கரெக்டா எண்ட் ஆகும். ஸோ அதனால ஒரு சி முடிஞ்சு அடுத்த சி ஸ்டார்ட் ஆகும்போது மிடில் ஃபிங்கர் தான் வருங்களா? சரி, இப்போ வந்து இதுக்கு மேலே ஏதோ கருப்பு கருப்பா பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னது, என்ன பட்டன் அதெல்லாம், இதெல்லாம் என்ன பட்டன்? சி ஷார்ப்.
இருக்குதோ அதோடவே கம்பல் ஆகிருக்குதுங்களா கர்நாடிக் நோட்டா? உலகத்துல எந்த யாரு வெஸ்டர்ன் வாசிக்கிறாங்களோ கர்நாடிக் வாசிச்சாலும் அவங்களுக்கு இந்த ஏழு ஆக்டிவால இருக்கிற இந்த ஏழு கீ, இந்த ஏழு கீஸ்ல இருக்கிற லெட்டர், இந்த மிடில் இதுல இருக்கிற இந்த இதுதான் வந்து சிடிஎஃப் சிடிஇஎஃப் ஜிஏபிக்கு வர என்ன தமிழ் வார்த்தை வருது? சா வருதுங்களா? டி கி ரி, இ கி க, க மா, மா பா, பா த, த நி, சா சா. ஒரு சரிகம பதனிசை வாசிச்சு வாசிச்சு காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையா வாசிச்சு காட்டும். சரிகம பதனிசை பொறுமையா வாசிச்சு காட்டுங்க. இப்ப எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. சரிகம பதனிசை சொல்லிக்கினே வாசிங்க. திருப்பி சரிகம பதனிசா சனிதப மகரிசான் உங்களுக்கு சொல்லிக்கினே கொஞ்சம் வாசிச்சு காட்டினா நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து பேசிக்கலாக நீங்கள் இன்றைக்கி வந்து பட்டனை சொல்லி கொடுத்துட்டீங்க. இதில் கார்ட்ஸுன்னு சொல்கிறாங்கல்ல, வெஸ்டர்ன் நோட்ஸில் தான் கார்ட்ஸுன்னு வருங்களா? அந்த கார்ட்ஸை எந்த ஆக்டிவால வாசிப்பாங்க? எந்த ஆக்டிவால ஒன்றா வாசிக்கலாமோ? நோ, கார்ட்ஸ் வாசிக்கிறவங்க எடுத்துக்கிட்டா எப்படி வேணா வாசிச்சுக்கலாம். இப்போ சாங்கோ வாசிக்கிறோம் கார்டோ வாசிக்கிறோம்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆக்டிவா தான் கார்டுக்கு யூஸ் ஆகும். அந்த எந்த போர்டு அக்கம்ப்ளிஷ்மென்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் கீபோர்டில், அந்த கீபோர்டில் இருக்க அந்த பட்டன் வந்து கார்டுக்கு மட்டும் யூஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் ஆக்டிவால மட்டும் யூஸ் ஆகும். ஸோ எந்த போர்டா இருந்தாலும் கார்டை வந்து, எந்த போர்டா இருந்தாலும் கார்டை வந்து அந்த போர்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆக்டிவால தான் வாசிக்கணுங்களா உங்களுக்கு? சோ அது அது கார்டுன்னு சொல்லுவாங்களா? சாங் வாசிக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆக்டிவா. சரி, கார்டுக்கும் பீஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பீஸ்னா கார்டுனா கார்டு மட்டும் வாசிக்கிறது ஒரு பாட்டுக்கு தேவையானது. பீஸ்னா பாட்டையே வாசிக்கிறது. சரி, லைட் மியூசிக்ல வாசிக்கறல அதெல்லாம் பீஸ். அப்ப பிஜிஎம்ன்றது என்னது? பேக்ரவுண்ட் மியூசிக்னா ஒண்ணும் இல்ல, லைட் மியூசிக் வாசிக்கிறவங்களே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க, இன்னொருத்தர் நடுவுல போற பீஸ வாசிப்பாங்க, திருப்பி இன்டர்லூடு நடுவுல ஒரு பிரேக் வரும். அதுதான் டிஃபரன்ஸ் இதுக்கு முன்னாடி. சரி, கார்டு எதுக்கு, கார்டு கார்டுன்னு எதுக்கு பேர் வச்சாங்க? எப்படி வாசிக்கிறாங்க? எல்லா பாட்டுக்குமே கார்டு வருமா? எல்லா சாங்குக்கும் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்களா? எல்லா பாட்டு கார்டு இல்லாத பாட்டே கிடையாது இந்த உலகத்துல. கார்டு கொடுத்தே ஆகணும். ஆமா. சோ அதாவது கார்டு வேணும், பிஜிஎம் வேணுங்களா? ஆமா. ஓ, கார்டு வேறு பிஜிஎம் வேறயா? ஆமா, பிஜிஎம்ங்கிறது பீஸ் தான். பாட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு பீஸ் வரும்ல, எல்லா பாட்டுலயும் பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளவுதான். ஓ, பேக்ரவுண்ட் மியூசிக். ரொம்ப நன்றி. இன்றைய வகுப்பு இன்றோடு முடிகிறது. ருஷிகா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.